வணக்கம் நண்பர்களே, இது தெரியுமா என்னும் யூடியூப் சேனலில் உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஏடிஎம் கார்டு இதை யூஸ் பண்ணி நீங்கள் பிரபலமான ஆன்லைன் வர்த்தகம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் ஏதாவது பல பல பிரச்சனைகள் இப்போ வந்துட்டுருக்குது, அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெளிவாக சொல்லித்தரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் நம்ம போடுற ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறத கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அமேசானில் நான் ஒரு பொருள் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து அவங்க அமேசானுக்கு வேறு ஒரு செல்லர் அமேசான் மூலம் மட்டும் விற்பனை செய்கிற ஒரு பொருள், அதை நான் வாங்கியிருந்தேன். என்ன பொருள் அப்படிங்கிறது நமக்கு வேண்டாம், என்ன கம்பெனி எதுவுமே வேண்டாம். நான் யாரை பற்றியுமே தனிப்பட்ட முறையில் இங்கே பேசலை. அமேசான்கிற கம்பெனி நேமும் நான் சொல்லியிருந்திருக்க மாட்டேன். பட் சரி, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதோட உண்மைத்தன்மையை காட்டுறதுக்காக சொன்னேன். இதில் அமேசான் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் இந்த விஷயம் இந்த தப்பு இதுக்கு இடையில நடந்த இந்த தவறுக்கும் அமேசானுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நான் சொல்லி ஆகணும். என்னென்னா, நான் வாங்கும்போது பொதுவாகவே நான் எல்லாமே கேஷ் ஆன் டெலிவரி உள்ள ப்ராடக்ட்ஸ் மாத்திரம் தான் வாங்குவேன். இது எனக்கு ரொம்ப எமர்ஜென்சியானது, பக்கத்தில் எங்கேயும் கிடைக்கல. அமேசானில் மட்டும்தான் கிடைச்ச ஒரே காரணத்தினால நான் அமேசானில் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நான் வாங்கியிருந்தேன். வாங்கி ஒரு 1 வீக்குக்குள்ளே எனக்கு என்னோட பேங்க்லேருந்து, நான் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய பேங்க்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. உங்களோட கார்டை இன்னொருத்தங்க அதிகமாக ட்ரை பண்ணுறாங்க, பல இடம் பாஸ்வேர்ட் போட்டு பார்க்குறாங்க, தப்பான பாஸ்வேர்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ உடனே உங்களோட பிரான்ச்சில் போய் கார்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஃபஸ்ட் டைம் எப்போவுமே நம்ம இக்னோர் பண்ணுறதுன்னு நம்மளோட பழக்கம், அதே பழக்கம் எனக்கும் இருந்ததுனால நான் அந்த மெசேஜ் இக்னோர் பண்ணேன். செகண்ட் டைம் அடுத்து திரும்ப ஒரு 2 டேஸில் திரும்ப எகெயின் சேம் கால் வந்துச்சு. அப்போது எனக்கு அது ஒரு டவுட் கொடுத்துச்சு, ப்ளஸ் எஸ்எம்எஸும் வந்துருந்துச்சு. அதே பேங்க்லேருந்து எனக்கு எஸ்எம்எஸ் வந்துருந்துச்சு. அப்போ எனக்கு கொஞ்சம் பக்குன்னு ஆச்சுது, ஏன்னா கொஞ்சம் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் அதிகமான கேஷும் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் பக்குன்னு ஆச்சுது. உடனே நான் அன்னைக்கு என்னோடய பிரான்ஞ்சுக்கு போயிருந்தேன், பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சு, நான் அக்கௌண்ட் வச்சுருக்கிற பிரான்ஞ்சில் போய் இப்படி ஒரு விஷயத்த சொன்னேன். உடனே அவங்க கூட எதுதோ ஃபேக் கால்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதை பெருசாக கேர் பண்ணாமல் அவங்கள விட்டுட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி விட்டாங்க. நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். அதுக்கடுத்து உடனே பர்டிகுலர் நான் அக்கௌண்ட் வச்சுருக்கிற அதே பிரான்ச்சிலேருந்து அடுத்த நாள் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. சேம் பிரான்ச்சிலேருந்து கால் வந்து ஒருத்தங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் ஏடிஎம் கார்டு இன்றைக்கி எங்கேயாவது யூஸ் பண்ணிங்களா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இப்படி நான் எதுவுமே யூஸ் பண்ணல. அப்போ அவங்க எனக்கு கிரெடிட்டான அமௌண்ட்ஸ் இந்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக சொன்னாங்க. எனக்கு என்னென்னக்கு யார் எங்கெங்கேருந்து யார் யார் எவ்வளோ எவ்வளோ காசு எனக்கு அக்கௌண்ட்டில் போட்டிருந்தாங்க இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எங்களோட லோக்கல் பின்கோடு உள்ள நம்பர்லேருந்தா, சாரி, லோக்கல் எஸ்டிடி கோடு உள்ள நம்பர்லேருந்தான் கால் வந்துச்சு. உடனே நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சேம் பிரான்ச்சை திரும்ப எகெயின் போனேன். அப்போ அவங்க அதே பதில் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த ஃபோன் நம்பர் எங்கோடது மட்டும் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க ஃபோன் நம்பர் அதே பிரான்ச்சில் உள்ள ஃபோன் நம்பர் தான். அப்போ கேட்டாச்சுன்னா கரெக்டு தான், எங்களுக்கு இங்கே ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஹெட் ஆஃபீஸ் ஒரு மெயில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ டீட்டெயில்ஸும் என்கிட்ட கொடுத்தாங்க. கொடுக்கும்போது அது அதில் உள்ள பிரச்சனையை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அது என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு அன்றைக்கி ஸ்ட்ரைக்காகவே இல்லை, என்ன நடந்துச்சு, எப்படி எனக்கு ஏடிஎம் கார்டு பொறுத்துக்கு டூப்ளிகேட் கார்டு பண்ணாங்க அப்படிங்கிறது, இது வேற எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வேறு ஏதோ ஒருத்தங்க எனக்கு கார்டுக்கு சேம் டூப்ளிகேட் கார்டு போட்டு பல தடவை பல ஏடிஎம் சென்டர்ஸில் போய் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. என்னோட நான் யூஸ் பண்ண பாஸ்வேர்டு அவங்களுக்கு தெரியாததுனால அவங்களால என்னோட கேஷ் எதுவுமே டெபிட் பண்ணிக்க முடியலை. இதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களோட கார்டு யூஸ் பண்ணி தயவு செஞ்சு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணாங்க எந்த வெப்சைட்லேயும், இதில் வந்து இந்த வெப்சைட்ஸ் எதுவுமே செய்கிறதில்லை. இது எப்படி நம்மளோட சீக்ரெட் டீட்டெயில்ஸ்லாம் வெளியே போகுதுன்னா, முதல் விஷயம் உங்களோட ஏடிஎம் கார்டோட நம்பர், அந்த 16-digit நம்பர் முதல்ல அவங்க இதை ஹேக் பண்ணுறவங்க, வெப்சைட்ஸ் ஹேக் பண்ணுறவங்க. ரெண்டாவது ஃபேக் கார்டு, அதாவது நான் சொன்ன ஒரு பர்டிகுலர் ஒரு பொருள் வாங்கினேன்னு சொன்னேன், அந்த பொருளோட மார்க்கெட் விலையை விட 1/3 தான்
அந்த அமேசானில் அந்த இதுக்கு அந்த பர்டிகுலர் அதே அமேசான் வெப்சைட்லேயே நிறைய பேர் அதே சேம் பொருள் போட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 300 ரூபா ரேட்டு போட்டிருக்கிறாங்கன்னா, நான் வாங்கின அந்த வெப்சைட்டில் 100 ரூபா தான் போட்டிருந்தாங்க. அதுவும் ஒரு காரணம், நான் வாங்கினதுக்கு ஒரு காரணம். இதில் எனக்கு உருவான சந்தேகத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ரெண்டு ரீசனாக இருக்கலாம். ஒன்று, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹேக் பண்ணியிருக்கலாம். நம்மளுடைய 16-digit நம்மளுடைய ஏடிஎம் பின் ப்ளஸ் சிவிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் நமக்கு பின்னாடி இருக்கும், அந்த நம்பரையும் அவங்க நமக்கு நம்மளோட நம்பர்ஸ் இந்த ரெண்டு நம்பரையும் அவங்க ஹேக் பண்ணி அதை வச்சு புதுசாக ஒரு டூப்ளிகேட் ஏடிஎம் கார்டு அவங்க டிசைன் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இல்லை, அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா, நான் ஒரு பர்டிகுலராக அந்த அதுக்குள்ளே ஒரு செல்லர்த்துங்க நான் அந்த பொருள் பர்ச்சேஸ் பண்ணல, அவங்க தான் இந்த சீட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இது ரெண்டு தான், இந்த ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை இது போக வேறு ஏதாவது ஒரு வேலை ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இதில் நான் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிற முக்கியமான ஒரு விஷயம் இதுதான், தயவு செஞ்சு உங்களுடைய டெபிட் கார்டு யூஸ் பண்ணி எந்த பொருளும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஈவன் நிறைய வேலெட்ஸ் கூட இப்போ ஃபுல்லாக டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி டெபிட் கார்டு பண்ணி தான் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரிப்பட்ட உங்களோட வேலெட்ஸுக்கு இல்லை இந்த மாதிரிப்பட்ட ஆன்லைன் ஷாப்பிங்ஸ்க்காகனு ஒரு தனியாக ஒரு டெபிட் கார்டு தனி அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அதில் முடிஞ்ச வரைக்கும் பெரிய அளவில் கேஷ் வச்சுக்காங்க. இன்றைக்கி பீம் அந்த மாதிரிப்பட்ட சேஃப்டியான கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் நான் ஏன் சேஃப்டி சொல்கிறேன்னா, நீங்கள் பீம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் உங்களோட டெபிட் கார்டோட நம்பரோ சிவிபி நம்பரோ எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் அதை போட்டு சைனப் பண்ணோடனே உங்கள் மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும், அந்த ஆப்லேருந்து வரும். நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை உங்களோட அக்கௌண்ட் கூட சிங்க் பண்ணியதாக மட்டும்தான் அந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும், நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட டெம்பரரி ஆப், அதாவது நீங்கள் டெம்பரரி அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் உங்களோட காசஸை மெயின் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேவைப்படுறப்போ மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணால் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்காது. ஸோ மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மணி டெபிட் கார்டு யூஸ் பண்ணி எதுவுமே எந்த பொருளும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. எந்த வேலெட்க்கோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது 100% சேஃபான ஒரு விஷயம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு செகண்டரி ஆப்ஷன் நீங்கள் வச்சுக்கலாம், செகண்ட் ஏடிஎம் கார்டு வச்சு நீங்கள் பண்ணலாம். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம், இப்போ இன்னொரு பக்கம் நடந்துகிட்ருக்கிற சீட்டிங் உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஏடிஎம் கார்டு முடிய போகுது, இல்லை ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு பொய்யான ஒரு தகவலை உங்கள்கிட்ட போய் சொல்லி உடனே உங்கள் ஏடிஎம் கார்டுக்கு ஒரு ஓடிபி கோடு வரும், அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, யாருக்குமே சொல்லாதீங்க. அப்படி எந்த பேங்க்கும் யார்கிட்டையும் எந்த நம்பரும் கேட்க போகிறதில்ல. அவங்களுக்கு உங்களோட பின்கோடோ எல்லாமே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக தெரியும், அவங்களுக்கு தெரியும், அவங்களால அதை பார்த்துக்க முடியும். அப்படிங்கிறதுனால அவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க, எந்த டீட்டெயில்ஸும் பேங்க் ஃபோன் பண்ணி கேட்காது. இந்த மாதிரி டவுட்ஸ் வரும்போது மட்டும் தான் பேங்க் ஃபோன் பண்ணுவாங்க, அப்படின்னா அந்த இடத்துல நம்மளை அலர்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டை சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க. இதை ரொம்ப வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் சரியா தெரியாது, அவசரப்பட்டு யாரோ ஏதோ போய் பயப்படுத்துகிற மாதிரி கேட்கும்போது டக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு காட்டுங்க, அவங்கள கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்லுங்கள். மெயினாக உங்கள் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இல்லை ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ஆன்லைன் ஷாப்பிங் அதிகமாக பண்ணுறாங்கன்னா, உங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள நீங்கள் வார்ன் பண்ணுங்கள். இந்த மாதிரிப்பட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேருங்க, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது